ஹலோ கைஸ், நான் உங்கள் மகேந்திரா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால் நம்முடைய இன்னொரு சேனல் தமிழறிவியல் சேனலில் வீடியோ ஒன்று போட்டிருந்தேன். அதில் வந்து கமெண்ட் நிறையா பேர் பண்ணியிருந்தீங்க, இந்த யூஜிபிஜி ரிசல்ட்டை பற்றி தான் கேட்குறீங்க. உங்கள் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் எண்டுக்குள்ளேயே வந்திருக்கணும். ஸோ எல்லாருமே அப்போ தான் வரும்னு சொல்லி தான் எதிர்பார்த்தது. அதுக்கப்புறம் உங்கள் ஸ்டாஃப் சைடில் கூட மே ஃபஸ்ட்டு வீக்கில் ரிசல்ட் வரும்னு சொல்லியிருந்தாங்க. மே ஃபஸ்ட்டு வீக்கு முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி கூட 8ஆம் தேதி இன்றைக்கி ஈவினிங் 4 o'clock கூட ரிசல்ட் வருமா நானும் எதிர்பார்த்துட்டு தான் இருந்தேன். பட் இன்றைக்கும் ரிசல்ட் வரலை அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடிஞ்சு என்னால். ஸோ ரெடியாக இருக்கிற ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணுறதுல ஏன் இப்படி டிலே பண்ணுறாங்க அப்படின்றத பற்றி இப்போ ஃபேக்கல்ட்டி சைடில் நம்ம விசாரித்தப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ யூஜி ரீவேல்யூஷன் வெப் போர்ட்டல் பார்த்தீங்கன்னா 7ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. அதுக்கப்புறம் சிடிஇ அவங்களுக்கான வேல்யூஷன் போர்ட்டல் வந்து 12ஆம் தேதி க்ளோஸ் ஆகுது. இந்த வேல்யூஷனுக்கு அப்ளை பண்ணுறவங்களாம் கொஞ்சம் பேர் தான் அப்படின்றதுனால 12ஆம் தேதிக்கு அப்புறமா ஒரு 2 or 3 days டைம் எடுத்துக்கிட்டு, ஏன்னா அவங்க வேல்யூஷன் ரிசல்ட்டையும் டிக்ளேர் பண்ணுறதுக்காக ஒரு 2 or 3 days டைம் எடுத்துக்கிட்டு, அதுக்கப்புறமா யூஜி ரீவேல்யூஷன் ரிசல்ட்டு, உங்களுடைய யூஜி ஃபஸ்ட் இயர் ரிசல்ட்டு, பிஜி ரிசல்ட்டு, சிடிஇ ரீவேல்யூஷன் ரிசல்ட்டு எல்லாத்தையுமே மொத்தமாக ஒட்டுக்கா ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணிடலாம் அப்படின்ற தாட்ஸில் தான் இருக்காங்க போல் அப்படின்ற மாதிரி காலேஜ் சைட்லேருந்து நமக்கு சொல்கிறாங்க. இதுதான் நமக்கு கிடைச்ச அப்டேட்டு. ரொம்ப சங்கடமாக தான் இருக்குது. உங்கள் ரிசல்ட்டை மட்டுமாவது முன்கூட்டியே ஏப்ரல் எண்டுலேயே பப்ளிஷ் பண்ணியிருந்துருக்கலாம். ஓகே கேஸ், இப்போ நீங்கள் கமெண்டில் வந்து கேட்டதுனால சடன்லியாக நான் வந்து ஃபேக்கல்ட்டி சைடில் விசாரித்து இந்த வீடியோ மேக் பண்ணி திடீர்னு வந்து போட்டேன். தேங்க்யூ.